தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் இன்றைக்கின் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உணவு தொழில்நுட்பம் சார்ந்த பொறியியல் படிப்பை பற்றி நம்ம ப பேச போகிறோம் இந்த உணவு தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்கிறது என்ன இதுக்கு நம்ம என்ன படிக்கணும் ரெண்டாவது இதெல்லாம் முடித்தா நமக்கு எந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் உலகம் முழுதும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாக்கெட் டப்பாவில் அடைக்கப்பட்ட உணவுப் பொருட்களை தான் வந்து நிறையவே விற்றுட்ருக்காங்க உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி அதனுடைய வர்த்தகமும் இன்றைக்கி நடைபெற்று வருது ஆனால் அந்த உணவு வந்து பார்த்திங்கன்னா டப்பால் அடைத்து விற்பனை செய்யணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா உணவு பதப்படுத்தல் தொழில்நுட்பமானது நமக்கு தேவைப்படுது அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா உணவு சார்ந்த தொ தொழில் சம்மந்தப்பட்ட பொறியியல் மற்றும் ஆராய்ச்சி படிப்புகள் நீங்கள் படிக்கணும் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகளுக்கான மத்திய அரசோட நேரடி கண்காணிப்பில் தஞ்சாவூரில் வந்து உணவு பதன தொழில்நுட்பக் கழகம் அப்படின்னு சொல்கிறது அதாவது இந்தியன் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ப்ராசஸிங் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு தொழிற்சாலையானது இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா உணவு சார்ந்த பொறியியல் மற்றும் ஆராய்ச்சி படிப்புகளை நிறையாவே தராங்க இதில் வந்து பீடெக் அப்படின்ற ஒரு படிப்பு இருக்குது உணவு பதப்படுத்தும் பொறியியல் அதாவது உணவு பதப்படுத்துகிற என்ஜினியரிங் படிப்பில் வந்து நான்காண்டு படிப்பும் இருக்குது எம்டெக் உணவு பதப்படுத்தும் பொறியியலும் இருக்குது எம்டெக் உணவு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் ஆகிய இரண்டாண்டு மேற்படிப்பு பட்டப்படிப்பும் இருக்குது பிஹெச்டி உணவு உணவு ப பிஹெச்டியில் கூட வந்து பார்த்திங்கன்னா உணவு வந்து பதப்படுத்துதலில் இன்ஜினியரிங் இருக்குது பிஹெச்டியில் உயிரி தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்கிற ஆராய்ச்சி படிப்பும் வந்து இங்கே வந்து கொடுத்துட்ருக்காங்க இந்த இந்திய உணவு பதன தொழில்நுட்பக் கழகத்தில் இது வந்து தஞ்சாவூரில் இருக்குது இந்த படிப்புகள் குறித்து அந்த நிறுவனத்துடைய இயக்குனர் வந்து நம்ம நிறையவே அதை பற்றி பேசியிருக்கார் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த படிப்பில் சேரணும் அப்படின்னா ப்ளஸ் டூ தேர்வில் தேர்ச்சி பெற்று மத்திய அரசின் நுழைவுத் தேர்வான ஜேடபிள்யூஏவில் நீங்கள் வந்து தேர்ச்சி பெற்று இருக்கணும் அதில் கிடைக்கும் மதிப்பெண்கள் அடிப்படையில் ரேங்க் பட்டியலிடுவாங்க மாணவர்கள் சேர்க்க இதை பொறுத்து நடைபெறும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு முதல்ல வந்து நான்காண்டு பீடெக் உணவு பதப்படுத்தும் பொறியியல் படிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு அறுபது மாணவர்கள் வந்து சேர்த்துக்கிறாங்க இந்த படிப்பில் தனி நிறைவான உணவு உற்பத்தி மற்றும் கிராமப்புற வளர்ச்சிக்கான தொழில்நுட்பத்தை உருவாக்குதல் வந்து முக்கிய நோக்கமாக இருக்குது அறுவடைக்கு பின்னர் ஏற்படும் தானிய இழப்புகளை குறைத்து மேம்பட்ட சேமிப்பு உணவு தானியங்களின் ஆயுட்கால நீடிப்பு உணவு பதப்படுத்துதல் அப்புறம் வந்து உணவு பண்டங்கள் வந்து உருவாக்குதல் இதை உள்ளிட்ட பல்வேறு நோக்கங்களை முன்னுரித்து தான் வந்து இந்த உணவு உற்பத்தி சேமிப்பு பதப்படுத்துதல் தொழிற்சாலைகளில் பணிபுரிவதற்கான திறன்களை வளர்த்து கொள்வதற்கும் உணவு தொழில்நுட்பம் சார்ந்த ஆராய்ச்சி படிப்புகளை நீங்கள் ஈடுபடுவதற்கும் ஏற்றவாறு இந்த உணவு அதாவது ஃபுட் என்ஜினியரிங் அப்படின்ற இந்த படிப்பானது வரையறுக்கப்பட்டிருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ஏபிஎல் அப்படின்னு சொல்கிற தேசிய நிறுவனத்தினோட சான்றிதழ் சர்டிஃபிகேட் வந்து ஃபுட் அலைன்ஸ் லேபை வந்து அமைச்சிருக்காங்க எஃப்எஸ் எஃப்எஸ்எஸ் ஏஐ அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த மத்திய அரசு நிறுவனத்தோட அங்கீகரிக்கப்பட்ட உணவுப் பொருட்களின் கலப்படம் கலப்படத்தின் தன்மை எவை கலப்படம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு ஒரு டெக்னாலஜியாக ஒரு ரிசர்ச் சென்டர் இருக்குது ஃபுட் பேக்கேஜ் அண்ட் ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆய்வுக்கூடம் அமைச்சிருக்காங்க இந்த ஃபுட் ப்ராசஸிங் பிஸ்னஸ் அண்ட் ட்ரெயினிங் இன்குபேட்டர் சென்டர் அப்படின்னு ஒரு ஆய்வுக்கூடம் அங்கே இருக்குது இந்த ஆய்வுக்கூடத்தில் வந்து பார்த்திங்கன்னா உணவு பதப்படுத்துவதற்குண்டான தொழில்நுட்ப ஆய்வுகளை வந்து ஸ்டூடெண்ட் வந்து மேற்கொள்வாங்க உணவுப் பொருளின் தர பரிசோதனை செய்தல் உணவு தானிய இழப்பீடுகளை தவிர்க்க தொழில்நுட்ப ஆலோசனை குறித்த பாடங்கள் பயிற்சி உணவு பதப்படுத்துதல் மற்றும் மதிப்பு கூட்டுதல் குறித்த தொழில்நுட்ப பயிற்சிகளும் வந்து உணவு மாதிரிகளுக்கான தர நிர்ணயம் செய்தல் இதை எல்லாமே வந்து நமக்கு வந்து பயிற்சி அளிக்கிறாங்க இதில் படித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகளில் ஆய்வு பணியை மேற்கொள்ளலாம் உணவு தர பரிசோதனை மையங்களில் வந்து வேலைவாய்ப்பு கிடைக்கும் மத்திய அரசுடைய உணவு தரச்சான்று அளிக்கும் நிறுவனத்தில் வந்து வேலை கிடைக்கும் ஃபுட் ப்ராசஸிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்ற இந்த நிறுவனங்களில் வந்து வேலையானது கிடைக்கும் மத்திய தானிய சேமிப்பு கிடங்குகளில் வேலை கிடைக்கும் ஆவின் உள்ளிட்ட அரசு நிறுவனங்களில் இருந்து வேலை கிடைக்கும் மசாலா பொடி ஜாம் சர்பத் ஊறுகாய் மாம்பழக் உள்ளிட்டவை தயாரிக்கும் நிறுவனங்களில் வந்து பலவிதமான வேலைகள் நமக்காக காத்துக்கிட்டு இந்த படிப்பின் மூலம் மாணவர்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது அதனால் வந்து நீங்கள் என்ஜினியரிங் துறையில் படிக்கணும்னு ஆசைப்பட்றவங்களா இருந்தாலும் அந்த என்ஜினியரிங்கில் ஃபுட் என்ஜினியரிங் படிங்க முக்கியமான இது ஏற்கனவே சொன்ன மாதிரி முக்கிய குவாலிஃபிகேஷன் வந்து ஜேடபிள்யூயில் வந்து நீங்கள் பாஸ் ஆகிருக்கணும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்னது தான் ஜேஇ நீங்கள் எழுதி முடிச்சுட்டுங்க அது தகுந்த மாதிரி இந்த கவுன்சிலிங் நடைபெற்று அதில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா இந்த படிப்பு தாராளமாக நீங்கள் படிக்கலாம் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தனா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்